அதை தகர்த்தெறிந்துவிட்டு அதிமுக மீண்டும் ஆட்சி பெறும் இரட்டை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக மீண்டும் வருவார், மீண்டும் வருவார் என்ற அதிமுக பிரச்சாரத்தை ஏற்று அன்றைக்கு புரூக்ளின் மருத்துவமனையில் படுத்துக் கொண்டே ஜெயிச்சு இந்த இயக்கத்தை வளர்த்த ஒரே தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த எம்ஜிஆருக்கு பிறகு 32 ஆண்டுகளுக்கு பிறகு நான் மீண்டும் ஆட்சி பெறுவேன் என்று சொல்லிய நெத்தியிலே அடித்தர போற 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்ட கட்சியை மீண்டும் ஆட்சியில் அமைத்திய பெருமை புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சாரும். அந்த மாபெரும் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, அனைத்து இயக்கம் இன்றைக்கு இருக்கும் உணர்வுகளை ரத்தத்தில் கலந்துவிட்ட இரட்டை இலை இன்றைக்கும் இருக்கும். யாருக்கும் எந்த கவலை வேண்டாம், அஞ்ச வேணாம், கெஞ்ச வேணாம், யோசிக்க வேணாம், தடுமாற வேணாம், குழப்ப வேணாம். எல்லா காலத்திலையும் தைரியத்தோடு இருக்கிறான். உங்களை காக்க புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆன்மா இருக்கிறது, உங்களை காக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆன்மா இருக்கிறது. இரட்டுடைய செயலாளர்கள் அதிமுகவுடைய தொண்டர்களுக்கும் அழைப்பை ஏற்று பெருந்தலாக கலந்து கொண்ட அன்பு தாய்மார்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தயவு செய்து அத்துணை பெயரையும் நீங்கள் சொன்னதாக கொண்டு பொன்னமராஜன் இதே போல ஒன்றிய சில லைன்ல வந்து இருக்கிறார். அங்க 5000 பேர் திரண்டிருக்க நெஞ்சத்தோடுங்க உங்களை காக்க கடவுளாக அம்மா இருக்கிறார். மாற்றமே இல்லை. 70வது பிறந்தநாள் சொல்லும், 700வது பிறந்தநாளையும் என் பேரம் பேச்சு உங்க கொள்ளு பேரம் பேச்சு உங்க பேரம் பேச்சு புரட்சித் தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் கொண்டு